வணக்கம். கடந்த 1.5 வருஷமாக நம்ம குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த கொரோனா நோயும் எந்த கருமா நோயும் எந்த குருமா நோயும் வரல. அவங்களுடைய சுய நோய் எதிர்ப்பு சக்தியோட சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போது திடீர்னு இவங்களுக்கு தடுக்கா ஊசி போட்டே ஆகணும், பள்ளிக்கூடத்திலே வச்சு போட போகிறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த ஊசி முதல்ல நல்லதா, இந்த ஊசி தேவையா அப்படின்னா, நல்லா இருக்கிற நான் நடுசாமத்தில் ஏண்டா சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். நல்லா இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு எதுக்காக இதை குத்துறீங்க? இப்போ இதை குத்திக்கிட்டவனுக்கு தான் டிசைன் டிசைனாக நோய் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க டிவியில். டெமிக்கிறான், நொமிக்கிறான், பமிக்கிறான், நல்லா காமிக்கிறான், எல்லா நோயும் குத்திக்கிட்டவனுக்கு தான் மறுபடியும் வருதாமா. குத்திக்கிட்டானா குத்திக்காதவனுக்கு டெஸ்ட் பண்ணாததுக்கு எந்த நோயும் இல்லை. நல்லா தான் இருக்கு. நாங்கள்லாம் பாருங்கள், மாஸ்க் போடுறதில்லை, ஊரன் கடைபிடிக்கிறதில்லை, சோப்பு போட்டு தினம் கைகள் வருதில்லை. 2 வருஷமாக நல்லா தான் இருக்கிறோம் நாங்கள். உங்கள் குழந்தைங்களும் நல்லா தருக்காங்க, எங்கள் குழந்தைங்களும் நல்லா தான் இருக்காங்க, எல்லாம் ஓடி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஊசி குத்த போகிறாங்களாமா இப்போ நாளைக்கு? எப்படி, ஸ்கூல்லையே வச்சு? ஸ்கூல் நடத்துகிறாங்களா, ஆஸ்பத்திரி வச்சு நடத்துகிறாங்களா? ஸ்கூலில் எதுக்காக ஊசி குத்துணும்? இதுக்காக தான் நான் வந்துட்டு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான், இதெல்லாம் வந்துட்டு பள்ளி பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க, கொஞ்சம் நாளைக்கு வீட்லேயே வச்சுக்கிங்க, இந்த வருஷம் பள்ளிக்கூடம் போகலீங்கன்னா ஒன்றும் கெட்டு போயிடாதுன்ட்டு நீங்கள் ஏற்கனவே எழுதி கொடுத்துருட்டீங்க. SOPலாம் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், கவர்மெண்ட் SOP சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கீங்க. இதை வச்சே இவங்க SOP பிரகாரம் நாங்கள் ஊசி குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்திடுவாங்க. திங்கக்கிழமையிலேருந்து 15 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிற எல்லா குழந்தைங்களும் குத்துறாங்களாம்மா. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மரபணுமே மாற்றக்கூடிய தன்மையுள்ள சிசு இருக்கு இல்லைங்களா, அந்த சிசுவினுடைய கிட்னி செல்லில் மரபணு மாற்றப்பட்ட செல்லில் மூலியமாக இதை தயார் பண்ணுறேன்றாங்க. நிறையா கெமிக்கல் விஷயங்கள் அதில் இருக்குது, மெர்குரி இந்த மாதிரியான கடுமையான விஷத்தன்மையுடைய விஷங்கள்லாம் அதில் இருக்குது. நீண்டகால பாதிப்பு என்ன ஏற்படுத்தும், குறுகிய கால பாதிப்பு என்ன ஏற்படுத்தும், உடனடி பாதிப்பு என்ன ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நல்லா இருக்கிறதுக்கு எதுக்காக போய் ஊசி குத்திக்கணும்? உங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களை வீட்டில் வச்சுக்கோங்க, வீட்டில் வச்சுக்கிட்டா யார் வந்து வீட்டில் வந்து குத்த போகிறாங்க? ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா குத்துவாங்க. தயவுசெய்து ஸ்கூலுக்கு இன்னொரு 3-4 மாதத்துக்கு அனுப்பாதீங்க குழந்தைங்கள. வீட்டில் வச்சுங்க, ஒன்றும் படிப்பு ஒன்றும் கெட்டு போயிடாது. 1.5 வருஷத்தில் கெடாது, இன்றைக்கி ஒன்றும் கெட்டு போயிடாது. புரியுதுங்களா? நாம் பல தடவை சொல்லியாச்சு, இந்த ஊசி நல்லதா கெட்டதா அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ஆராய்ச்சி கூட நடத்திட்டு இல்லை. பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சுய எதிர்ப்பு நோயாற்றல் இருக்குது, நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குது, அது வந்துட்டு எல்லாரையும் காப்பாற்றும். நோய் எதிர்ப்பாற்றலுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. இவன் ஊசி குத்துனாதான் நோய் எதிர்ப்பாற்றல் வரும் அப்படின்றது மூடநம்பிக்கையை ஏன் வளர்த்துக்கிறீங்க? இது குத்துனாதான் அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரணும் அப்படின்னு வேற கண்டிஷன் போடுறானுங்க. இதை குத்துனாதான் காலேஜுக்கு வரணும்னு சொல்கிறவன் நாளைக்கு இதை குத்துனாதான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு கண்டிஷன் போடுவான். அப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 28 நாளைக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்களா? அது பண்ணதும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுமாம்மா. அதுக்கு சிப்பு ரெடி பண்ணிட்டானுங்க, பெங்களூரில் தான் தயார் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியன் சயின்ஸ் டெக்னாலஜி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிப்பு தயார் பண்ணிட்டுருக்கானுங்க. எல்லா உடம்புலையும் சிப்பு வச்சு விட்ருவானுங்க. இவன் ஊசி குத்துனானா இல்லையா, இவனுக்கு எத்தனை நாள் வேலிடிட்டி இருக்குது, எப்போ ரீசார்ஜ் பண்ணும், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். குழந்தைகளை பாடம் படிக்கிறதுக்காக அனுப்புறது, இப்போ அடிமையாக்குறதுக்கு தேவையான விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து அனுப்பாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இது கோடான கோடி கும்பிடு போட்டு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும், மக்களையும் கொஞ்சம் சுய புத்தியோட சிந்திச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் நாங்கள் தமிழ்நாடு சீர்திருத்த இயக்கம் உருவாக்கி கொடுத்துருக்கிற SPDI தகவல் மறுப்பு கடிதம், அதாவது சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா இன்ஃபர்மேஷன், தகவல்களை கொடுக்க மறுக்கிறோம் அப்படின்ற ஒரு லெட்டர் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த லெட்டரை ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ இல்லை இமெயிலையோ அனுப்பி விடுங்க. அனுப்பி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த கடிதம் எதுக்காகன்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ரகசிய தகவல்கள், அவங்களுடைய மருத்துவ தகவல்ன்றது, நீங்கள் எந்த காய்ச்சல் எந்த நோய் வந்திருந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் கன்சல்ட்டிங் போயிருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலு. உங்கள் குழந்தைங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் போட்டிங்களா இல்லையா, நீங்கள் போட்டிருந்தா தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர முடியும்னானுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு போடுறமானுங்க, நாளைக்கு குழந்தைங்களுக்கு போட்டிருந்தா தான் ஸ்கூலுக்கு வரணும் பானுங்க.
ஒன்றாவது தடுப்பூசி போட்டானுங்க, ரெண்டாவது தடுப்பூசி போட்டானுங்க, இப்போ மூணாவது வந்துட்டு டாப் அப் பூஸ்டரு டாப் அப்னு கொண்டு வரானுங்க. அப்போ இப்போ ஒன்றாவது டோஸ் போட்டவனுக்கு வந்துட்டு முதல்ல வந்த வைரஸ் சப்போர்ட் பண்ணுமா, இல்லை இப்போ வந்துட்டு இருக்கிற ஒமிக்ரான் டெமிக்ரான் மமிக்ரான் கிளியர் பண்ணுமா? ஏன் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக எல்லாத்தையும் போடணும்னு சொல்கிறானுங்க? கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க. எது இதெல்லாம் வந்துட்டு நோயை தடுக்கிறதுக்காக இல்லை, நோயை இவனுக்கு உருவாக்குனது தான். பேய் பீச்சாண்டி பிசாசு குட்டிச்சாத்தான் காட்டேரி இப்படின்னு நம்ம சொல்லி பயமுறுத்துறோம்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் தெளிவோட பயம் இல்லாமல் வாழுங்க. பயம் தான் மனிதனை கொள்ளும் பெரும் நோய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு நல்லா உழைச்சி விளையாடிட்டு வாழ்கிறதுக்கு கற்றுக்குங்க. மனநோய் உருவாக்காமல் நல்லா சிறப்பாக வாழ்கிறதுக்கு கற்றுங்க. குழந்தைங்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு தயவு செய்து மாஸ்க் போடக்கூடாது. மாஸ்க் போட்டிங்கன்னா குழந்தைங்க ப்ரீத்திங் எபிலிட்டி குறைஞ்சி போயிடும், அதனால வந்துட்டு பல நோய்கள் வரும். அதனால தான் மாஸ்க் போட வச்சானுங்க. முதல்ல மாஸ்க் போடக்கூடாதுனானுங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வந்துட்டு மாஸ்க் நல்லா இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிற மனிதர்கள் மாஸ்க் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. முக்கியமாக குழந்தைங்க போடவே போடக்கூடாது. இதெல்லாம் வந்து பல டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க, அறிவியல் பூர்வமான எவிடன்ஸ் இருக்குது. மாஸ்க் போட்டால் நோயை தடுக்குன்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சுகாதார அமைச்சகம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் புரியாமல் திரும்ப திரும்ப மாஸ்க்கை போட்டு குழந்தைங்களை பறக்கப்படுத்தி அவங்களை நோயாளி ஆக்கிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து இதெல்லாம் கைவிட்டுருங்க. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, மனதும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.